മനം തെളിവടைവതേ ജ്ഞാനം. இறை நம்பிக்கை இல்லாமல் நேர்வழியில் செல்ல முடியாதா? சீடன் ஒருவன் குருகுலத்தில் தன் குருவிடம் கல்வியறிவையும் வித்தைகளையும் கற்றுக்கொண்டு தன் குருவிற்கும் சேவகம் செய்து வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அந்த சீடன் தன் குருவிடம் ஒரு சந்தேகத்தை கேட்டான். குருவே, இறை நம்பிக்கை இல்லாமல் நம்மால் நேர்வழியில் செல்ல முடியாதா அப்படின்னு சந்தேகம் கேட்டான். குருவும் சீடனை ஆழமாக பார்த்தார். சமயம் வரும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிட்டாரு. சில நாட்கள் கழித்து அந்த சீடன் ஆசிரம பசு ஒன்றை மேய்ச்சல் முடிஞ்சு தொழுவத்தில் கட்டி வைக்க கூட்டிகிட்டு போனான். அந்த நேரம் அங்கே வந்த குருநாதர், சீடனே, பசுவுடன் நீ வருகிறாயா இல்லை பசு உன்னோடு வருகிறதா? பசுவை நீ ஓட்டுகிறாயா இல்லை பசு உன்னை அழைச்சிட்டு வர்றதா அப்படின்னு கேட்டார். குழம்பி போன சீடன், சுவாமி என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்டான். உடனே குருநாதரும், இந்த பசுவை நீ தானே பராமரிச்சிட்டு வர்ற, இது உன் பேச்சை கேட்காதா? ஏன் கயிறை கட்டிட்டு எடுத்துட்டு வர்ற? கயிறு இல்லைன்னா என்ன அப்படின்னு கேட்டார். உடனே சீடனும், இல்லை குருவே, கயிற்று விட்டுவிட்டால் அது வேறு எங்கேயாவது ஓடிவிடும், அதனால தான் கயிறை கட்டிட்டு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். குரு, அப்படியென்றால் பசு உன் கட்டுப்பாட்டில் இல்லை தானே அப்படின்னு கேட்டார். சீடன், குருவே, பசு எனக்கு பழக்கம்தான், 12 வருடங்களாக நான் தான் பராமரிக்கிறேன். அப்படி இருந்தாலும் அது எங்கேயாவது ஓடிவிடக்கூடாதுங்கிறதுனால அதை கயிறை கட்டி அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். குரு சீடனை பார்த்தார். உன்னை போலத்தான் இறைவனும் மனிதர்களாகிய நாம் கட்டுப்பாடு தளர்ந்து சீரழிந்து வேறு பாதைக்கு சென்றுவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இறை நம்பிக்கையும் சில கோட்பாடுகளையும் கடமைகளையும் கொண்டு நம்மளை கட்டுப்படுத்தி நேர்வழியில் நடத்திட்டு வரார் அப்படின்னு சொன்னார். மேலும் உன்னுடைய அன்றைய கேள்விக்கு பதில் இதுதான் அப்படின்னு சொன்னார். குரு சொல்ல ஆசிரியரின் மேன்மை உணர்ந்து சீடன் அவர் காலில் விழுந்து வணங்கினான். நன்றி.